ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பாம்பை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது உலகத்திலே மிக மிக கொடிய விஷம் கொண்ட பாம்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், மற்ற பாம்புகளோட கம்பாரிசன் பண்ணும்போது இதுதாங்க டாப் நம்பர் ஒன் இடத்துல வருது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜநாகம் ஒரு கடியில் 110 மில்லிகிராம் விஷத்தை செலுத்தி ஒரு வளர்ந்த யானையை சாய்க்குதுன்னா, அதே இந்த பாம்பு வெறும் 10 மில்லிகிராமில் 3 யானைகளை சாய்ச்சிடும். அந்தளவுக்கு ஒரு வீரியமிக்க விஷமுள்ள பாம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தால் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல்ச்சர் சீ ஸ்னேக். ஸோ இந்த பாம்போட பேர் பார்த்தீங்கன்னா பெல்ச்சர் சீ ஸ்னேக். தமிழில் கடல்வாழ் பாம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது கடல் பாம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் விஷத்தை கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இதோடய விஷமாக மட்டும் அவ்வளோ வீரியமிக்க உள்ளதாக இருக்குது. ஸோ இதோடய விஷத்துக்கு பார்த்திங்கன்னா மாற்று மருந்து கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. ஸோ ரேர் தான், அதாவது இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டு தான். நான் தெரிஞ்ச வரைக்குமே இதுக்கு மாற்று மருந்து கிடையாதுங்க, ஆன்டிவெனமே இதுக்கு தயாரிக்கப்படல. ஸோ இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நீளத்தில் கிட்டத்தட்ட 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் நீளம் வளரும். அதேமாதிரி இதோட வால் பகுதி பார்த்திங்கன்னா பாம்பு போலவே இருக்காது, துடுப்பு. அதாவது மீன்களுக்கு எப்படி துடுப்பு இருக்கோ அந்த மாதிரி துடுப்பு போன்றதாக இதோட வால் பகுதி இருக்கும். இதோட நிறங்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை பட்டை, அதாவது கோடு பட்டை பட்டையாக இருக்கும். ஸோ சில சமயம் பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா கடலில் மட்டுமே வாழக்கூடியது, இது வந்து நிலத்தில் வாழ்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா இது வந்து கடல்லே பிறந்து கடல்லே வாழ்கிற பாம்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா நாடுகள்லேயும் கான்டினென்ட்லேயும் பரவலாக காணப்படுது தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கெங்கே காணப்படுதுன்னா இந்திய பெருங்கடல்லையும், அதேமாதிரி பப்புவா நியூ கினியா கடல்லையும் தான் இது அதிகமாக காணப்படுது. ஸோ இதால் மனிதர்கள் கடிபடுறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா இது நிலத்தில் வாழ்றது கிடையாது, கடலில் பார்த்திங்கன்னா சில மீனவர்கள் இதால் கடிப்படுறாங்க. பட் மற்றபடிக்கு இது வருஷத்துக்கே கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1-2 அப்படி தான் இதோடைய எண்ணிக்கை, கடிக்கக்கூடிய எண்ணிக்கை அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் பட் உலகத்திலே நம்பர் ஒன் விஷம் கொண்ட பாம்பு இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக் தான். இதை சில இடத்துல பார்த்திங்கன்னா சீ ஸ்னேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆயுள் காலங்கிறது பார்த்திங்கன்னா 8-10 வருஷம் இதோட ஆயுள் காலம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது முட்டையிடாது, குட்டி பறிக்கும். ஸோ இதோட கர்ப்ப காலங்கிறது வந்து 6-7 மாதம் வரைக்குமே இது கர்ப்பமாகி கிட்டத்தட்ட ஒரு 4-5 குட்டி வரைக்குமே இது ஈன்றெடுக்கும். இந்த பாம்போட 10 மில்லிகிராம் விஷம் போதுங்க 1000 கணக்கான மக்களை சாகடிச்சிடும், அந்தளவுக்கு வீரியமுக்கமுள்ள விஷம் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழக்கூடிய பாம்புலே நம்பர் ஒன் எந்த பாம்புன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டைப்பானு தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாம்பு தான் வருது. அதாவது நம்பர் ஒன் நிலத்தில் வாழ்கிறதோட பாம்பு இனத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த பாம்பு வந்து நம்பர் ஒன் இடத்துல வருது விஷத்தன்மையில். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாம்பு விஷத்துக்கு முறிவு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பாம்பு விஷத்துக்கான முறிவு பாம்பு விஷத்துலேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வீரியம் உங்களுக்கு கடிச்சிருச்சுன்னா அதோடைய விஷ முறிவு நல்ல பாம்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னடா இப்போ கண்ணாடி வீரியம் கடிச்சு நல்ல பாம்பு கடிச்சா நம்மளுக்கு க்யூர் ஆகிடுமான்னு, கிடையாதுங்க. நிறையா ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அதோடய ஆன்டிடோட்டே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பு விஷங்கிறது பார்த்திங்கன்னா பாம்புக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்கிறது தான். அதேமாதிரி அதோட விஷம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டீன் வகை இருக்குது அது உடம்புக்குள்ளேயே, அது 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 மாதிரி பார்த்தா அதோடய சலைவா இன்னும் நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் உண்டாகி தான் அதுக்கு வந்து வெனமாக மாறுறது. ஸோ பாம்போட விஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேட்டையாடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது தான் அது. மற்றபடிக்கு அது வேணுங்கிறதுக்கு யாரையுமேலாம் கடிக்கிறது கிடையாது எந்த ஒரு பாம்புமே. தான் அச்சுறுத்தை பண்ணும்போது தான் தன்னை தற்காப்பத்துக்காக அது மற்றவர்களை பைட் பண்ணுது. ஆனால் மற்றபடிக்கு விஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாம்புலையும் பரவலாக காணப்படுது தான். ஸோ விஷங்கிறது அந்தந்த ஒவ்வொரு பாம்பை பொறுத்து ஒவ்வொரு வகையான வெரைட்டிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பெல்ச்சர் சீ ஸ்னேக்ங்கிற பாம்பு பார்த்திங்கன்னா இதோடைய வேட்டையாடுற குணங்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ மீன்களை மட்டும்தான் மோஸ்ட்லி இது வேட்டையாடும், சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடும். ஸோ மீன் மலைக்குள்ளே இது வந்து தற்சாயமாக மாட்டிக்கும், அதாவது மீன் வேட்டையாட வரும்போது மீனவர்கள் வலையில் மாட்டி இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க இதை கரெக்டாக கையாண்டுருவாங்க. ஸோ தெரியாதவங்க என்னடா இது மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வளவளப்பாக துடுப்பு மீன் போலவே தான் இருக்கும் இதோடய வால் பகுதி. அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் தவறான முறையில் கையாண்டி இதுக்கு கடிபடுற நிலைமை வந்துடுது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு வந்து இன்னொரு வீடியோ எடுக்க மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது அனிமல் பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை பற்றின டாபிக் நான் அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ நம்ம சேனலோட பேர் பார்த்திங்கன்னா A to Z அனிமல் தான். இப்போதைக்கு பாம்புகளை பற்றி மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கேட்டகரி முடிஞ்சோடனே எல்லாம் ஒரு பாலூட்டினமாக இருக்கட்டும் பல்லுயிரினமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் எல்லா அனிமலையும் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.